ஹலோ கைஸ் வெல்கம் டு டேஸ் கிட்ட யூடியூப் சேனல். வீடியோ நம்ம பத்தி பார்க்க போறது பார்த்தீங்கன்னா வேற பத்திலங்க இந்த வர விளைந்திருக்கூடிய சரிபோதா சனிவாரம் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு ரெடி பண்ணுங்க, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து சரிபோதா சனிவாரம் வந்து தமிழில் வந்து சூர்யா சாட்டர்டே ரிலீஸ் ஆயிருக்கு. நான் தமிழ் வருஷம் தான் பார்த்தேன். சூர்யா சாட்டர்டே தமிழ் டப்பிங்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. தமிழ் டப்பிங் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் நம்ம குறை சொல்ல முடியாது, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக தமிழ் டப்பிங் பண்ணியிருந்தேன். அதனால் நீங்கள் வந்து தெலுங்குல பார்க்குறது தான் விருப்பப்படுறீங்க, தெலுங்குல பாருங்கள், இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு இருக்குது. இல்லை நான் தமிழில் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா தமிழில் போய் பாருங்கள், தமிழ் டப்பிங் சூப்பராக இருக்குது. எங்கேயுமே நம்ம தமிழ் டப்பிங் குறைய சொல்ல முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூர்யா சாட்டர்டே சரிபோதா சனிவாரம் இந்த பொறுத்த ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு இந்த கதாபாத்திரத்தோட ஹீரோ நானியவருக்கு வந்து ரொம்ப கோவப்படுறாப்புல, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறாரு, எதுக்கெடுத்தாலும் அடி திரும்பி போறாரு. அதனால அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, சரிப்பா நீ கோவப்பட்டுக்கோ, ஆனால் சாட்டர்டே மட்டும் கோவப்படு, அதுக்கு மற்ற நாள்லாம் வந்து நீ டைரியில் குறிச்சிச்சுக்கோ, யார் என்ன பண்ணாலுமே டைரியில் குறிச்சிச்சுக்கோ, கோவப்படாத. சனிக்கிழமை வந்துட்டா சனிக்கிழமை மட்டும் போய் கோவப்படு, டைரி எடுத்து பார்த்துக்கோ, யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொருத்தராக போய் அடிச்சு போல, ஆனால் மற்ற நாட்களில் எதுவும் பண்ணாத, சனிக்கிழமை மட்டும் சண்டை போடுன்றாங்க. அதை கையில் எடுத்த ஹீரோ வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லா நாட்களுமே சண்டை போடாமல் சனிக்கிழமை மட்டும் சண்டை போடுறாரு. அப்போது வந்து வில்லன் விஜயசூர்யா வந்து ரொம்ப அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, அதை தட்டி கேட்க போய் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது தான் இந்த திரைப்படத்தோட கதை. ஓகே, கதை ஆன்லைன் ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் ஓகே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா. கோர் லைன் பொறுத்த வரைக்கும் ஓகே நல்லா இருக்குது, இது எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது தான் இந்த திரைப்படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு இந்த திரைப்படம் எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இந்த திரைப்படம் வந்து பெர்ஃபெக்ட் தெலுங்கு கமர்ஷியல் மசாலாவதாக ஃபீல் ஆச்சு. எனக்கு இந்த திரைப்படம் அந்தளவுக்கு சூட் ஆகலை, ஆனால் வந்து கமர்ஷியலாக தெலுங்கு ஆடியன்ஸ் எப்படி கமர்ஷியலாக எதிர்பார்ப்பாங்களோ அந்த எலமெண்ட்டெல்லாம் இந்த திரைப்படத்தில் பர்ஃபெக்டாகவே இருக்குது. இந்த திரைப்படம் ஆஸ் யூஸ்வல் வந்து இந்த திரைப்படம் வந்து வேற லெவலில் வெற்றி அடையும் அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் வந்து ஒரு படமாக பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான ஒரு படமாக நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கமர்ஷியல் ஆடியன்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு 3 மணி நேரம் அவங்க என்ஜாய் பண்ணி பார்க்கணும், ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் எதிர்பார்த்து போறீங்கன்னா இந்த திரைப்படம் கண்டிப்பாக சூட் ஆகும். இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க வந்து தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஃபேவரட்டான திரைப்படமாக இருக்கும். தெலுங்கு பீப்புள்ஸ்க்கு இந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னு சந்தேகங்கள. ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து இந்த திரைப்படம் வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து டே டெம்பிளேட் எத்தனை படம் நான் பார்த்தாச்சுன்றது ஒரு விஷயம், அப்புறம் வந்து ஸ்க்ரீன் பிளே நகர்ற விதம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு, நிறைய சிலாம் அந்தளவுக்கு இல்லை. எனக்கு ரொம்ப வந்து இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கல. எங்கேயுமே ஒரு இடத்துல கூட எனக்கு வந்து ஓ சூப்பராக நல்லா இருப்போது அந்த மாதிரிலாம் ஃபீலாக கொடுக்கவில்லை. ரொம்ப ஸ்லோ நிறைய சின்ன இருந்துச்சு, அங்கங்கே வந்து என்னடா இந்த சீனாக வச்சுருக்கீங்க, இது மாற்றிருக்கலாமேன்ற மாதிரி தோணுச்சு. முக்கியமாக கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப கிரிஞ்சாகவும் ரொம்பவே லென்த்தியாகவும் இருந்துச்சு. என்னடா பண்ணுறீங்கன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. டேடி போதுண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எத்தனை தடவை எத்தனை படத்தை பண்ணுவீங்க அந்த மாதிரியான சேம் டெம்ப்ளேட்லேயே இந்த திரைப்படம் மூவ் ஆச்சு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம முன்கூட்டியே கணிச்சிருவோம். அந்த அளவுக்கு தான் இந்த திரைப்படம் ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு. ஒன்றுமே வந்து புதுசாக அடுத்து இதெல்லாம் நடக்க போகுதுன்றதை கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த திரைப்படத்தில் ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. அடுத்து இதான் நடக்க போகுதுன்றது நம்ம சூப்பராக கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. நம்ம நானி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு இந்த திரைப்படம் சூப்பராக இருந்துச்சு, பில்ட் பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங் டு எண்டிங் கோப்பர் இடத்துல இருக்கட்டும், சாந்தமாக இருக்கிற இடத்துல இருக்கட்டும், எல்லா இடங்களையுமே பெர்ஃபெக்டாக அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம பிரியங்கா மோகன் அவங்க வந்து போலீஸ் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. போலீஸ் கிட்ட பார்த்து எந்தளவுக்கு சூட் ஆச்சுன்றதை நீங்களே சொல்லுங்கள். எனக்கு வந்து அந்தளவுக்கு சூட்டான மாதிரி தெரியல, ஆனால் அவங்க எக்ஸ்பிரஷன் மூலமாகவும் அவங்களோட கதை அம்சம் வந்து ஓகே கொடுத்த கதாபாத்திரத்தை கரெக்டாக பண்ணி முடிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அவங்க வந்து கொடுத்த மீட்டரை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் மேலேயும் போல கீழேயும் போல கரெக்டான மீட்டரும் நடிச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவோம். இந்த திரைப்படத்தில் மெயின் பில்லர் இந்த திரைப்படத்தை தூக்கி நிறுத்துறது யார் அப்படின்னா வேற யார் இல்லைங்க, எல்லா திரைப்படத்திலையும் இப்போ ரீசெண்டாக வர எல்லா திரைப்படத்திலையும் தூக்கி நிறுத்துறது யார், நம்ம விஜயசூர்யா. விஜயசூர்யா அவர் இருந்தாலே அந்த திரைப்படம் ஹிட்டுடான்ற ரேஷியோவில் தான் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் மட்டும் விஜயசூர்யா அவர் இல்லைன்னா இந்த திரைப்படம் வந்து என்ன இருக்குன்றதை என்னால் யோசிச்சு பார்க்கவே முடியல. விஜயசூர்யா அவர் தான் இந்த திரைப்படத்தை வந்து தூக்கி நிறுத்திருக்காருன்னு சொன்னோம். விஜயசூர்யா அவர் ஆக்டிங் வேற லெவலில் பண்ணிட்டார். ஒவ்வொரு சீன் பை சீன் ஓ அந்த கேரக்டரை எலவேட் பண்ணுற விதம் வந்து அந்தளவுக்கு பண்ணியிருந்தார். ஒரு அவர் ஸ்லாங் பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவர் நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், ஆக்டிங் வைஸ் ரெண்டு நம்ம நானி அவரோ நம்ம நானி அவரும் விஜயசூரோட ஃபேஸ் ஆஃப் வந்து அந்தளவுக்கு மிரட்டிருச்சு. அந்த ஃபேஸ் ஆஃப்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சில தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் வந்து திரைப்படத்தில் நிறையவே இருக்குது, ஆனால் வந்து கதையாக பார்க்கும்போது தான் நமக்கு வந்து நல்லா இப்படி இருக்கேன்னு தோணுது. ஆனால் வந்து நம்ம விஜயசூரியா அவர் தான் திரைப்படத்தில் வந்து ஷோ ஸ்டீலர், வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, அரக்கத்தனமான ஒரு நடிப்பு பின்னிட்டாரு. ஒவ்வொரு சீன் பை சீன் அவர் வர சீன் எல்லாமே தியேட்டர் கிளாப்ஸ் தெரிக்கும். அவர் பேசுகிற வசனமாக இருக்கட்டும், அவர் நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவுட் ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். நம்ம டேரக்டர் விவேக் அவர் வந்து கதையோட கோர் வந்து நல்லாவே பிடிச்சிருக்காரு, ஆனால் வந்து அதை நிறைய சீன் வைஸ் கொஞ்சம் சொதுப்பியிருக்காருன்னு சொல்லணும். ரொம்பவே லென்த்தாக போகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். படமே வந்து 2 மணி 45 நிமிஷம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தால் படம் வந்து சுவாரஸ்யமாக இருந்திருக்குமோ என்னமோ. ஆனால் வந்து ரொம்ப லென்த்தியாக ரொம்பவே பொறுமையாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே நகர்ற விதம் வந்து அங்கேயுமே கொஞ்சம்
தடம் புரண்டுருச்சுன்னு தான் சொல்லணும். மற்றபடி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் படமாக தான் இந்த திரைப்படம் இருக்குது. ஓகே, இந்த திரைப்படத்தில் மியூசிக் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரைப்படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சோர்ஸ் டீலர் வந்து விஜயஸ்ரீ அவர், அடுத்ததாக இந்த திரைப்படத்தை தூக்கி எடுத்துகிறது வந்து மியூசிக் தான் சொல்லணும். படத்தில் வர எல்லா எலமெண்ட்டும் எல்லா வேரியேஷன் ஆஃப் தி மியூசிக்கும் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் பொறுத்த வரைக்கும் அட்டகாசம் பிரமாதம், ஒவ்வொரு சீன் பை சீன் அவங்க எடுத்துக்கிற மியூசிக் வந்து திரைப்படத்தில் வந்து ரொம்பவே கை கொடுத்துனா சொல்லணும். முக்கியமாக வந்து நானும் அவரோட ஃபேஸ் ஆஃப் நானி விஜயஸ்ரீ அவரோட ஃபேஸ் ஆஃப் வந்து அந்தளவுக்கு ஒரு எலவேட் பண்ணிடுவார் பிஜிஎம்ஸ், அதெல்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் திரைப்படத்தோட செகண்ட் பிள்ளை சொல்லணும். ஃபர்ஸ்ட் பிள்ளை விஜயஸ்ரீ. ஓவரால் இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம், தியேட்டரிக்கல் மூமெண்ட்லாம் இருக்குது, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கமர்ஷியல் ஃபேன்ஸாக நீங்கள் வந்து சே அடித்து பார்க்கணும், தொம்சு பண்ணணும், கதை ஓரியண்டாக எனக்கு இருக்கக்கூடாது ஆனால் செம்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா சரிபா சினிமா பார்க்கலாம். இல்லை எனக்கு கதையோட ஸ்க்ரீன் பிளேவோட சூப்பராக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த திரைப்படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த திரைப்படம் ஓகேவான ஒரு திரைப்படம் தான், ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்லுவேன், டீசெண்டாக இருக்குது. கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இந்த திரைப்படம் பர்ஃபெக்டாகவே பிடிக்கும், அதனால் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற திரைப்படம் தான் சரிபா சினிமா. நம்ம நானியவர்கிட்ட இது என்ன பிடிச்ச விஷயம்னா, ஒவ்வொரு திரைப்படம் ஒவ்வொரு கதாபாத்திரத்தில் இருக்கும். எடுத்துக்கோங்க நாயினான ஒரு கதாபாத்திரத்தில் இருக்கும், அண்டே சுந்தராணிக்கு ஒரு கதாபாத்திரத்தில் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை சூஸ் பண்ணுவார். அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதாபாத்திரத்தை சூஸ் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் நம்ம அடுத்து நானி அவர்கிட்ட எந்த மாதிரியான கதாபாத்திரம் டிஃப்ரெண்ட்டான படத்தை எதிர்பார்க்க போகிறோன்றது நான் பார்க்குறது உங்களுக்கு ரைட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, சனிப்போதா சனிவாரம் திரைப்படத்தோட டிஎஸ்கி டெக் யூடியூப் சேனல் ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.3/5. ஓகே மக்களே, நீங்கள் சனிப்போதா சனிவாரம் பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் நான் ஃபஸ்ட்டு காணுங்க. இதோட பிடிச்ச மறக்காமல் லைக் சார் சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கி டெக் யூடியூப் சேனல்.